விக்ரமாதித்தன் கதையில போஜராஜனுக்கு அதிசய சிம்மாசனம் எப்படி கிடைச்சது, அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏறும்போது அந்த சிம்மாசனத்துல முதல் படிக்கு காவலா இருந்த வினோரஞ்சித பதுமை போஜராஜனை ஏற விடாம அந்த சிம்மாசனத்துல ஏற தகுதி இருக்கான்னு கேட்டது. அதுக்கு போஜராஜன் விக்ரமாதித்தன் கதையை சொல்ல சொன்னான். பதுமையும் கதையை சொல்லித்து சென்ற பகுதிகளில் சில கதைகளை பார்த்தோம். இந்த பகுதியில் இன்னும் சில கதைகளை பார்ப்போம். வாராய் சரவிளக்கே, திரைச்சீலை நிறுத்தியதிலிருந்து கதையை மேலே தொடர்ந்து சொல்ல வேண்டும். கேளுமையா ராஜன், காந்தரூபனை ஆதாய மார்க்கமாக கூட்டிச் சென்ற தேவ கன்னிகைகள் தங்கள் இருப்பிடமான தேவலோகத்தை அடைந்தனர். அப்போது பூலோகத்தில் உப்பரிகையில் மயக்கத்திலிருந்து கண்விழித்த காந்தரூபி தன் அருகில் தன் நாயகனை காணாமல் எல்லா இடத்திலும் தேடினாள். செய்தி அறிந்த தாதிகள் இந்திரசுர மகனிடம் சென்று முறையிட்டார்கள். மகனை காணாத திடுக்கிட்ட அரசன் மயங்கி விழுந்தான். மந்திரிகள் அரசனின் மூர்ச்சியை தெளிய வைத்து அவனை தேற்றினார்கள். அரசே, கவலைப்படுவதால் பயனில்லை. அவரவர் விதிப்படி எல்லாம் நடந்தேறும். கவலைப்படாது, ஆண்டவனிடம் விட்டுவிடுவோம். தங்கள் குமாரன் எப்படியாவது திரும்பி வந்து விடுவார். நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை. இப்பொழுதுதான் திருமணம் நடந்தது. என் மருமகளை பற்றி கவலைப்படுகிறேன். அவளுக்கு எதுவும் நடக்காதிருக்க காவலை பலப்படுத்துங்கள். உத்தரவு அரசே. ஏழு கன்னியர்களும் தேவலோகத்தில் ஒன்றாக யோசித்து காந்தரூபனின் மனைவியான காந்தரூபியும் தங்களை போன்ற ஒரு பெண்தானே அவளை தவிக்க விடக்கூடாது என்று எண்ணி ஏழு நாட்களுக்கு பிறகு எட்டாம் நாள் அவள் கணவுடன் இருக்கட்டும் என்ற முடிவிற்கு வந்தனர். எட்டாம் நாள் இரவு தேவ கன்னிகைகள் பூலோகத்தில் சந்திரகிரி சுனைக்கு நீராட வரும் போது காந்தரூபனையும் எடுத்து வந்து கட்டுக்காவல் மிகுந்த ஏழாவது மாடத்தில் இறங்கி அங்கு கவலையோடு படுத்திருக்கும் காந்தரூபிக்கு அருகில் மயக்க நிலையில் இருக்கும் காந்தரூபனை படுக்க வைத்தார்கள். இதே போல் தேவலோகத்திலிருந்து ஏழு கன்னிகைகள் காந்தரூபனுடன் வருவதும் சந்திரகிரி சுனையில் நீராடுவதும் போகும் போது காந்தரூபனுடன் தேவலோகத்திற்கு போவதும் இடையில் காந்தரூபன் காந்தரூபியுடன் யாருக்கும் தெரியாமல் தங்குவதும் பல நாட்கள் நடந்தது. இதனால் காந்தரூபி பிள்ளை பெறும் பாக்கியம் பெற்றார். இது அங்கு இருப்பவர்களுக்கு தெரிந்ததும் காந்தரூபியை தவறாக நினைத்தார்கள். காந்தரூபி பிள்ளை பேறு அடைந்த விஷயம் அரசனுக்கு எட்டியது. அரசனும் காந்தரூபியை தவறாக நினைத்து தன் மகனுக்கு துரோகம் இழைத்ததாக கருதி அமைச்சர்களிடம் இதற்கு என்ன தண்டனை என்று கேட்டான். அரசே, மனுநீதி படி இரவு 15 நாழிகைக்கு மேல் தப்பு செய்தவர்களை காட்டில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். இதுவே அவர்களுக்கு சரியான தண்டனை. அரசனும் தன் மருமகளான காந்தரூபியை தலையாரிகளிடம் ஒப்புவித்து காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி உத்தரவிட்டான். தலையாரியும் அவளை அழைத்து சென்று நடுக்காட்டில் விட்டுவிட்டு வந்தான். காந்தரூபி தடுமாறி சற்று தூரத்திலே நெருப்பு எரிவது தெரிந்து அதன் அருகே சென்றாள். அது சந்திரகிரியின் எல்லையிலே உள்ள சுடுகாடு. அந்த ஊரில் இருந்த நடன மங்கையான சௌந்தரவல்லிக்கு பெண் இருந்தாள். அந்த பெண் பிரசவ வேதனையால் வயிற்றிலே குழந்தை இறந்து போக சௌந்தரவல்லிக்கு வேறு யாரும் இல்லாததால் தன் மகளின் இறுதிச் சடங்கை செய்ய மயானத்திற்கு எடுத்து வந்திருந்தாள். அந்த நெருப்பின் வெளிச்சத்தை நோக்கித்தான் காந்தரூபி வந்தாள். சௌந்தரவல்லியை பேய் என்று நினைத்து அதனிடம் செல்வதை விட நெருப்பிலே வீழ்வதே மேல் என்று நினைத்து காந்தரூபி நெருப்பிலே விழ நினைத்தாள். காந்தரூபி தீயிலே குதிக்க போகும் போது சௌந்தரவல்லி அவள் கையை பிடித்து தீயில் விழாமல் தடுத்தாள். பெண்ணே, உன்னை பார்த்தால் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல் தோன்றுகிறது. தவிர பூரண கர்ப்பிணி. அப்படி இருக்க நெருப்பிலே விழ ஏன் வந்தாய்? அம்மா, ஏதோ என் கஷ்டம் பொறுக்க முடியாமல் உயிரை விட துணிந்தேன். நீ ஏன் என்னை தடுக்கிறாய்? பெண்ணே, உன்னை போன்று ஒரு பெண் எனக்கு இருந்தாள். அவள் இன்றைய தினம் இறந்து விட்டாள். குழந்தாய், நீ நெருப்பிலே விழுந்து ஏன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? என்னுடன் என் வீட்டிற்கு வா. உன்னை என் பெண்ணை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் கவனித்துக் கொள்கிறேன். உரிய காலம் கடந்ததும்
காந்தரூபிக்கு பிரசவ வேதனை தொடங்கியது. உடனே நடனமங்கை சௌந்தரவல்லி தனக்கு நம்பகமான ஒரு மருத்துவச்சியை அழைத்தாள். இந்த பெண்ணுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் நமக்கு லாபம் அல்ல, கொன்றுவிடு. பெண் குழந்தை பிறந்தால் வைத்துக் கொள்ளலாம். காந்தரூபிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சௌந்தரவல்லி பெண் மருத்துவச்சியிடம் பணம் கொடுத்து தான் சொன்னதை செய்ய சொன்னாள். பச்சை குழந்தையை தூக்கி சென்ற மருத்துவச்சி அதன் அழகை கண்டு வியந்து அந்த பிள்ளையை கொல்லாமல் ஊருக்கு வெளியே இருந்த அம்மன் கோவில் அருகே உள்ள ஐந்து தலை நாகத்தின் புற்றுக்கருகே அந்த குழந்தையை வைத்துவிட்டு போய்விட்டாள். ஏ ராஜனே, எனக்கு இதுவரைதான் கதை தெரியும். சரவிளக்கே, நீ செய்தது சரியல்ல. கதையை அந்தரத்தில் விட்டுவிட்டாய். கதையின் முடிவை அறிய நாங்கள் காத்திருக்கிறோம். ஐயா, என்னை மன்னித்தருள வேண்டும். இதற்கு மேல் கதை தெரியாது. இனிமேல் நடந்த கதையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஏலாகரம்பை சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணையை கேளுங்கள். ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.